நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. எங்க நீ போய் ஓடி ஒளிஞ்சாலும் தேடி வந்து பழி வாங்குவோம்டா அப்படின்னு திரைப்படங்கள்ல வில்லன் டைலாக் பேசி பார்த்திருப்பான். ஆனா குரங்குகள் இது மாதிரிலாம் பழி வாங்குற சம்பவங்கள் சமீப காலமா நடந்து வருது. எது சமீப காலமானு கேட்டா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. இப்போ ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு, குரங்குகள் நாய்கள் இன்னத்தையே பழி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 நாய்களை கொலை பண்ணிருக்கு. என்னது கொலை பண்ணிருக்கா? அதுவும் கொடூரமா கொலை பண்ணிருக்கு. ஏதோ சைக்கோ மாதிரி கொலை பண்ணிருக்கு. என்னடா சொல்ல வர்ற அப்படின்னா, அந்த செய்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் உள்ள மாஜோல்கான் அப்படிங்கிற பகுதியில் குரங்குகள் கும்பலாக சேர்ந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் சமீப நாட்களாக ஆங்காங்கே நாய்கள் வந்து இறந்து கிடந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வந்துச்சு. அதிலும் மாஜோல்கான் என்ற கிராமத்தில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 20 நாய்கள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த மக்களுக்கு ஒரே பதற்றம், என்னவா இருக்கும், ஒருவேளை வெளிநாட்டு சதியாக இருக்குமோ அப்படின்னு பயந்து போய் போலீஸாருக்கு புகார் கொடுத்துருந்தாங்க. இதையடுத்து போலீஸார் அப்பகுதியில் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. வனத்துறையினர் வலை வீசி சோதனை நடத்தினாங்க. அப்பகுதிகளில் இறந்து கிடந்த நாய்கள்ல எல்லாமே அடிப்பட்ட காயங்கள் நிறைய இருந்துச்சு, மோசமான கீறல்கள் இருந்துச்சு, சில நாய்களோட கண்கள் பிடுங்கப்பட்டிருந்துச்சு, நாய்களோட உடல்ல குரங்குகளின் நகம் தடம் இருப்பதை வனத்துறையினர் உறுதி செய்தனர். அதே போல அப்பகுதி மக்களும், குரங்குகள் தான் சில நாய்களை துரத்தி போறதை நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம் அப்படின்னா சாட்சியம் சொன்னாங்க. இதையடுத்து அங்கிருக்கும் 4 கிராமங்கள்ல வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. பீட் மாவட்டத்தில் பல கிராமங்களில் நாய்கள் மொத்தமாக இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு விசாரணை தெரிய வந்துச்சு. சமீப காலமாகவே பல நாய்கள் இப்படிதாங்க இறந்து கிடக்கு அப்படின்னு மக்கள் வேற சாட்சியம் கொடுத்ததுனால வனத்துறையினர் தீவிரமா தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. இப்படி யாரா நாயெல்லாம் கொலை பண்றா அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு குரங்கு நாயை தூக்கிட்டு போறத பொதுமக்கள் பார்த்திருக்காங்க. அப்பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லை வச்சு தாக்கி அந்த குரங்கை எப்படியாவது தாக்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த குரங்கு யார் கையிலே சிக்காம அந்த நாயை அப்படியே கவிட்டு போயிருச்சு. அதற்கு பிறகு பார்த்தா மாலை நேரத்தில் அந்த நாய் வந்து செத்து கிடந்திருக்கு. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில அந்த நாய்கள் எல்லாமே மரத்துல இருந்தும் உயரமான கட்டடத்துல இருந்தும் குரங்குகள் மூலம் தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மோசமாக தாக்கி பின்னர் மரத்துல இருந்து வீசி நாய்களை குரங்குகள் கொன்னிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 250 நாய்கள் இப்படி பீட் மாவட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கு. வனத்துறை தெரிவித்த தகவல் படி குரங்குகள் கும்பலா திட்டமிட்டு இப்படி நாய்களெல்லாம் கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு குரங்கு குட்டி ஒன்ன நாய்கள் அடுத்து கொண்டிருக்கு. அதற்கு பழிவாங்கும் விதமா இப்படி நாய்களை தேடி தேடி நீ எங்க இருந்தாலும் கொல்லுவேன் அப்படின்னு குரங்குகள் திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்கு. எங்க படத்துல கூட இப்படிலாம் நடக்காதேங்க அப்படின்னா நிஜத்துல நடந்திருக்கு. இது அந்த பகுதி மக்களை அச்சமடைய செய்திருக்கு. குரங்கு கிட்ட வம்புல தான் கையில இருக்க சாப்பாடு பொருளை புடுங்கிட்டு போவோம், வாழைப்பழத்தை புடுங்கிட்டு போவோம், இதெல்லாம் நம்ம ஊர்ல பார்த்திருக்கோம். இது என்னடா வித்தியாசமா ஊர் விட்டு ஊர் போய் பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இணையதளத்துல வேகமா வைரல் ஆயிட்டு வருது. ஹேஷ்டாக் மங்கீஸ் விசஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் வேகமா வைரல் ஆகி வருது. இந்த செய்தி குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.